இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு ரெகுபயாமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரெகுபயாம் ராஜாவை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நிர்வாக திறமையற்றவர். சாலமோன் ராஜாவால் விதிக்கப்பட்ட வரி மற்றும் கட்டாய உழைப்பு ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்று வடக்கு பழங்குடியினர் ரெகுபயாமினிடத்திலே வந்து பேசின பொழுது ரெகுபயாம் தன் தகப்பனாரோடு கூட ஆலோசனை குழுவாயிருந்த முதியவர்களிடத்திலே ஆலோசனைகளை கேட்டார். அவர்கள் வரி மற்றும் கட்டாய உழைப்பை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ரெகுபயாம் தன்னோடு கூட இருந்த இளைஞர்களிடத்திலே ஆலோசனை கேட்டார். அவர்கள் வரி மற்றும் கட்டாய உழைப்பை கட்டாயப்படுத்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த இளைஞருடைய ஆலோசனையை கேட்டு ரெகுபயாம் செயல்பட்டபடியினாலே அவருடைய ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ரெகுபயாமுக்கு சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. ரெகுபயாம் ஒரு சுயநலவாதியாக காணப்பட்டார். தன்னை குறித்தும் தன்னுடைய வளர்ச்சியை குறித்தும் தன்னுடைய செல்வாக்கை குறித்தும் அவர் மிகுந்த அக்கறை உடையவராக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் தனது நலன் மற்றும் தனது அதிகாரம் ஆகியவற்றை குறித்து பெருமை கொண்டவராக காணப்பட்டார். இன்னும் நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ரெகுபயாம் தன்னுடைய ராஜ்யத்திலே சிலை வழிபாடுகளை அனுமதித்தார். ஒருவேளை நாம் கர்த்தருடைய வேதத்தை பார்க்கின்ற பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே விசனமாய் காணப்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டபடியினாலே ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்று வார்த்தை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. எனவே இந்த ரெகுபயாம் ஒருவேளை அந்நிய தேவர்களால் தன்னுடைய தேசத்தை நிரப்பினபடியினாலே அவர் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் தவறை செய்தாலும் அதன் பாதிப்பை அறியாமல் துணிந்து செயல்படுகிறவராக காணப்பட்டார். ரெகுபயாம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினாலே அவருடைய ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது என்பதை குறித்து நான் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஆண்டவர் உன்னிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கக்கூடும். அந்த பொறுப்பிலே நாம் சரியான ஒரு நிர்வாகத்தை செய்கிற ஒரு பொறுப்பாளராக அல்லது ஒரு குழுவாக அல்லது ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் ஜனங்கள் மீது திணிக்கக்கூடாத காரியத்தை செய்கின்ற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய செயல்பாடினாலே கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய விசுவாசிகள் ஒருவேளை பலவீனப்பட்டு போகின்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அது மாத்திரமல்ல, ஒருவேளை இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இவன் முதியவர்களின் ஆலோசனையை கேட்காதபடியினாலே ராஜ்யம் பிரிக்கப்பட்ட காரியத்தை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது இளைஞர்களின் ஆலோசனையை கேட்டு பல 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 பிரிவுகளை நம்மால் காண முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது முதியோர்களின் ஆலோசனையினாலே பட்டணம் செழித்தோங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ரெகுபயாம் இளைஞர்களின் ஆலோசனையை கேட்டபடினாலே பிரிவுகள் காணப்பட்டது, ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நான் பொதுநலவாதியாக செயல்படுகிறேனா அல்லது சுயநலவாதியாக செயல்படுகிறேனா?
இன்னும் நாம் ஜனங்களின் கர்த்தருடைய ஜனங்களின் மேல் அக்கறை கொள்ளாமல் நம்முடைய வளர்ச்சியை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அல்லது அவரை விட்டு விலகி நான் அந்நிய தேவர்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அல்லது நான் கர்த்தரை விட்டு விலகிவிட்டு பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனையிலே நான் விழுந்து கிடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ரெகோபோயாம் சுயநலவாதியாகவும் உத்தியினமாய் செயல்பட்டபடியினாலும் அந்நிய தேவர்களுக்கு இடம் கொடுத்தபடியினாலும் அவனுடைய ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கவனமாக கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து செயல்படுவோம். நம்மால் என்ன மட்டும் நன்மை செய்வோம். கர்த்தர் உங்களோடு பிறந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.